Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. 16 இயர்ஸோ 60 இயர்ஸோ பையனோ பொண்ணோ அம்மாவோ கேர்ள் ஃப்ரெண்டோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம்தான். இந்த ஜென்ரேஷனும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லையும் பைக்ஸ் மேலே ஒரு கிரேஸ் வரதுக்கான காரணம் இந்த பிராண்டு தான். நீங்கள் வச்சுருக்கு 78 மாடல் சார். இந்த வண்டி சவுண்டு கூட நல்லா இல்லை சார். டுப்பு டுப்புங்குது சார். டேய், அந்த டுப்பு டுப்பு சவுண்ட் தான் வேணும். நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்ட். இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாசிக் 350. இந்த வண்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு வந்துடலாம். 1893 யூகேல என்ஃபீல்ட் சைக்கிள் கம்பெனி இதை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பைக்ஸ் மட்டும் இல்லை, லான் மோவர்ஸும் குவாட்ரி சைக்கிள்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1949 இந்தியா சட்டமைப்பு கொண்டு வரும்போது பார்டர்ஸில் இருக்க ஆர்மி பேட்ரோல்ஸ்க்கு ஒரு மோட்டார் சைக்கிள், பர்ஃபெக்டான மோட்டார் சைக்கிள் வேணும்னு தேடுறாங்க. அப்போ தான் இந்த ராயல் என்ஃபீல்டு அவங்களுக்கு தெரிய வருது. 1955 மெட்ராஸ் மோட்டார்ஸோட அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாமல் பேச மாட்டார். 1955 மெட்ராஸ் மோட்டார்ஸ் சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ரொடக்ஷனும் சென்னையில் தான் நடக்குது. 1990s வரைக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் இருந்தது, நல்ல சேல்ஸும் இருந்தது. 1990s ஒரு பெரிய ஃபால், எதனாலன்னு தெரியல. நிறைய பேர் அதை ராயல் என்ஃபீல்டிலேருந்து நிறைய பைக்ஸுக்கு மாற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வேரியண்ட்டோட கொண்டு வந்தாங்க. ஜிடி, காண்டினென்டல் ஜிடி, ஹிமாலயன், அதுக்கப்புறம் இன்டர்செப்டர். அதுக்கப்புறம் நல்ல சேல்ஸ் அதிகமாச்சு. மற்ற பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் ஏன் இப்படி ஒரு கிரேஸு, ஏன் இந்த புல்லட் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு பார்த்தா, இது ஒரு இதில் உட்காந்துட்டு ஓட்டும் போதே ஒரு கிங் லைக் ஃபீல் கிடைக்குது. அப்புறம் இதோட சவுண்டு, எக்ஸாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸி லுக், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் நோட்டே சொல்லலாம், ரொம்ப தம்பிங்காக இருக்கும். இப்போன்னு ஒரு காலேஜ் பையனுக்கோட ட்ரீம் என்னவாக இருக்கும்னா, ஒரு புல்லட் வாங்கணும், எக்ஸாஸ்ட் மாற்றணும், காலேஜுக்குள்ளே அப்படியே ராஜா மாதிரி போகணும். அதுதான் அவனோட ஆசையாக இருக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும் இது பிடிக்குது. எதனாலன்னு பார்த்தா அது ஒரு பார்ட் ஆஃப் தேர் ப்ரைடாக நினைக்கிறாங்க, அது ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறது வாங்குறது ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் சவுண்ட் பிடிக்கிறது, சவுண்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் அது ஓட்டும் போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகுது. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோன்னா, கிளாசிக் 350 சிசி, 346 சிசி டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இன்ஜினு, 4-valve சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு எப்படியும் தெரியும், தெரிய வந்திருக்கும். இருந்தாலும் நான் ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ஜின் 346 சிசி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, சிங்கிள் சிலிண்டர், 4-valve இன்ஜினு, ஏர் கூல்டு டைப். இது இதுக்கு வந்து கூலிங் சிஸ்டம் எதுவும் கிடையாது, ரேடியேட்டர் எதுவும் கிடையாது. இந்த ஃபின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபின்ஸ் மூலம் இன்ஜின் வந்து கூல் டவுன் பண்ணும். உங்களுக்கு ஏர் கூல்டு, லிக்விட் கூல்டு, அப்புறம் ஆயில் கூல்டு இன்ஜின்னா என்னன்னு தெரியணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு ஸ்பெஷலாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 90x90 MRF வந்த டயர். இது வண்டி எடுக்கும் போதே வந்த டயர்ஸ் தான். ரியர் டயர்ஸ்க்கு ரியர் பிரேக்ஸ் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான். இப்போது வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இருக்க கிளாசிக் 350க்குலாம் டுவல் சேனல் ஏபிஎஸ் வருது. டயர்ஸோட சைஸ் வந்து 110x90 18 inches. டுவல் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் ரைடர் சீட்டுக்கு தனியாக ஒரு சின்ன ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெல் கம்பேரிங் டு பில்லியன் சீட். டேங்க் கெப்பாசிட்டி 13.5 liters. இது போதும் லாங் ரைட்ஸுக்கெலாம் தாராளமாக போகலாம். இது வந்து ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின் பார்க்குறீங்க. 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கிளாசிக் டைப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஒரு கிளாசி லுக், ஒரு விண்டேஜ் லுக்கு கொடுக்கறதுக்காக இந்த கிளஸ்டரில் எதுவும் ஒரு எந்த ஃபியூச்சர்ஸும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. வந்து ஸ்பீடு, அப்புறம் கிலோமீட்டர்ஸு, அது பார்க்குறது அவ்வளோதான். நீங்கள் பெட்ரோல் காலியானா கூட அப்படி ஆட்டி தான் பார்க்கணும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் போனதுக்கப்புறம் இதை ஆடுற வைப்ரேஷனில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அது கொடுத்துருக்கிறது சின்னது. மிரர்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலேயே சிங்கம், வாழ்நாள் எல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார்.
மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார். வாங்க மாஸ்டர். அப்புறம் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வண்டி எடுத்து 3 வருஷம் ஆகுது, 36,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு. இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, என்னென்ன மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். ஓனர் இருக்கும்ல, வாடா வாங்க உள்ளே வாங்க. இவர் தான் ஓனர், என்னோடய ஃப்ரெண்டு. இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி பார்த்தா, மற்ற வண்டிக்கெலாம் 5,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும், ஒரு 350 சிசிக்கு மேலே இருக்க வண்டி அதுக்கெலாம். பட் இதுக்கு வந்து 3,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் டெய்லி வண்டி ஓட்டுறவங்க, டெய்லி ஒர்க்குக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும், ஆயில் சர்வீஸு. அப்புறம் வண்டியோட வைப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோன்னா, 70 வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 70 to 80 ஆவரேஜான வைப்ரேஷன்ஸ் இருக்கும். 80-85 தாண்டிட்டாலே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா, நீங்கள் ஜிம்முக்கு போக தேவையில்லை. ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு ஒரு 100-110 அப்படின்னு எடுத்துகிட்டு ஹைவேல ஓட்டினீங்கன்னு வைங்களேன், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஃபுல்லாக குறைஞ்சிரும், வேர்வையில் வந்து ஃபேட்லாம் லாஸ் ஆயிரும். இந்த வண்டி லாங் டிரைவுக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு 100-90 க்ரூஸ் பண்ணணும்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். 70-80 க்ரூஸ் பண்ணணும்னா இது அருமையான வண்டி, சூப்பரான வண்டி இது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினாலுமே டயர்ட்னஸே இருக்காது, ஒரு காரில் போகிற ஃபீல் தான் இருக்கும். ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு ஓட்டலாம் 70-80 போனால். இப்போ நீங்கள் புதுசாக வண்டி எடுக்க இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான இது வேணும், நல்லா ஸ்பீடாக தான் க்ரூஸ் பண்ணுவீங்கன்னா, இது ஒரு டவுட்டில் இந்த வண்டி எடுக்க வேணாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டாக க்ரேஸு அப்படின்னா, ராயல் என்ஃபீல்ட் தான் நான் எடுத்தேன் ராயல் என்ஃபீல்டாக எடுப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம். சரி, லாங் டிரைவுக்கு தான் ஹை ஸ்பீடில் க்ரூஸ் பண்ண முடியாது, டெய்லி லைஃப்பில் கம்ப்யூட்டர் பைக்காக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். கிளச்சு பார்த்தீங்கன்னா 4 arms ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளச்சு நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி இப்படி பண்ணணும். அவ்வளோ சீக்கிரம் உள்ளே கட் அடிச்சு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹிமாலயன் வந்து இதை விட வெயிட் அதிகம், இருந்தாலும் அதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வண்டி ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் லோட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓட்டி ஓட்டி பழகிட்டால் அது ஈஸியாக. இந்த வண்டியில் இருக்க மைனஸஸ், ரீசன்ஸ் டு ஹேட் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வைப்ரேஷன்ஸ் தான், வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் பில்ட் குவாலிட்டி, முன்னாடி வந்துட்டு இருந்த ராயல் என்ஃபீல்டுக்கும் இப்போ வர ராயல் என்ஃபீல்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். முன்னாடிலாம் பில்ட் குவாலிட்டினாலே ராயல் என்ஃபீல்டு தான் சொல்லுவாங்க, ஆனால் இப்போ வர வண்டி எதுவுமே பெருசாக அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு என் ஃப்ரெண்டு வந்து 1 kilometer தான் ஒரு பிக்கப் எடுத்து போனால், ஒரு 60 ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல் காரை வந்து அடித்து அப்படியே ஃபுல்லாக சேஸே உடஞ்சிருச்சு. பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணால், இது லோ பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ வந்து ஸ்லோவான ஸ்பீடில், ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் போக தான் முடியும், அதுக்கு மேலே போனால் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், டக்குன்னு பிக்கப்பும் இருக்காது. ஆனால் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், ஒரு விண்டேஜோட லுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக, விண்டேஜோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ராயல் என்ஃபீல்டே வேணும்னா ஜிடி, இன்டர்செப்டர், ஹிமாலயன் அந்த மாதிரி வண்டிலாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ மீட்டியர் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. பட் அதோட பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அடுத்து டாப் ஸ்பீட் செக் பண்ணிடலாம்.
ஸோ கைஸ், எனக்கு நான் இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் எலக்ட்ரானிக்ஸ் கம்மி இந்த வண்டியில், அதனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் நிறைய பேர்ட்டு நான் கேட்டேன், பஞ்சர் அவ்வளோ சீக்கிரம் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டியூப் டயர் தான் இருந்தாலும் பஞ்சர் ஆகிறது இல்லை, டியூப்லெஸ் டயரும் ஆகாது. மற்றபடி வைப்ரேஷன்ஸ் அது ஒரு பிரச்சனை, அப்புறம் நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது. மற்றபடி இந்த வண்டி அது சூப்பரான பைக்கு. லாங் ட்ரைவ்லாம் போகலாம், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் உங்களுக்கு இந்த ஸ்பீடில் போக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு போகலாம். ரொம்ப அப்படி ஒரு காரில் போகிற ஃபீல் தான் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருக்கீங்கன்னு இதில் செக் கமெண்ட்டில் போடுங்க. நான் 120 போயிருக்கேன், நீங்கள் எவ்வளோ போயிருக்கேன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ பிடிக்கும், எதனால் பிடிக்கும் அப்படிங்கிறதே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.